டிஎன்டிவி தமிழ் ஊடகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டு ஊடகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை, ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த மாரிதாஸ், இந்த மதன் ரவிச்சந்திரன் போன்றவர்கள். இவர்கள் நியூஸ் 18 நிர்வாகத்தின் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், அங்கே இருந்த குணசேகரன் மற்றும் அவருடன் பணிபுரிந்த ஆசிஃப், செந்தில்வேல், ஜீவசகாப்தன் போன்றவர்கள் எல்லாம் பெரியார் திடல் ஊடகத்தினுடைய ப்ராடக்டுகள், அதனுடைய சொம்புகள், அங்கே இருந்து உருவானவர்கள் தான். அங்கே அமர்ந்து கொண்டு இவர்கள் வந்து திராவிடத்தை வந்து திணிக்கிறார்கள், குறிப்பாக வலதுசாரி கருத்துக்களை வந்து மறுக்கிறார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டி, அந்த நியூஸ் 18 நிர்வாகத்திற்கெல்லாம் ஒரு இமெயில் அனுப்பியது போலவும், அவர்கள் அதில் பதிலுக்கு இமெயில் அனுப்பியதாக ஒரு ஃபோட்டோஷாப் எல்லாம் வெளியிட்டு, இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் குற்றம் சாட்டிய குணசேகரன் உட்பட ஜீவசகாப்தன் வரை அனைவருமே சில நாட்களில் வெளியேறுகிறார்கள். இது நடந்த சம்பவம். ஆக மாபெரும் ஒரு புரட்சியாக இவர்களெல்லாம் பெரியார் திடல் சொம்புகள் என்று ஒரு ஒருதலைப்பட்சமாக, அடிப்படை என்னவென்றால் இவர்கள் ஒருதலைப்பட்சமாக நடந்து கொள்கிறார்கள், ஒரு சில குறிப்பிட்ட ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்திற்கு மட்டும் ஆதரவாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவர்களெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானவர்கள், ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்தானவர்கள், ஒரு நடுநிலையான ஊடகத்திற்கு, இந்த நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்துக்களாக, அபாயங்களாக இருக்கிறார்கள். அதனால் இவர்களை வெளியேற்றுவோம் என்று மிகப்பெரிய பரப்புரை செய்தார்கள். அதற்கு வந்து தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் பெருங்குரல் எடுத்து பின்னாடியே வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆக அப்போ என்ன நினச்சோம் அப்படின்னா, இவர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாஜக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிடத்தினுடைய இவர்களுடைய இந்த ஊடகத்தினுடைய லாபியிங் என்பதை வந்து நம்ம தகர்த்திருக்க முடியாது என்றெல்லாம் பேசியவர்கள், புகழ்பாடியவர்களை நாம் பார்க்கிறோம். சரி, அன்று வந்து இவர்கள் வந்து நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும், ஊடகம் ஜனநாயகத்தோடு இருக்க வேண்டும் என்பது தான் இந்த மாரிதாஸ் போன்றவர்களெல்லாம் வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான கருத்து. அவர்கள் அப்பொழுது கூறிய கருத்து என்ன, இப்பொழுது பாருங்கள், கட்சி சார்ந்த சேனல்களில் கூட நீங்கள் வந்து அவர்கள் வந்து அவர்களை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் கட்சி சாராத நடுநிலையாக இருக்கக்கூடிய நியூஸ் 18 சேனலில் இப்படிப்பட்ட அநியாயம் நடக்கிறது பாருங்கள் என்று அவர் பொங்கி எழுந்தார். இதற்கு ஒரு படி மேலே சென்று மதன் ரவிச்சந்திரன் என்ற அந்த ஊடகவியல் தம்பி வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் கருப்பு பெரியார் டி சட்டையை வந்து கடையில் வாங்கி, டி ஷர்ட்டை கடையில் வாங்கி, அதை வைத்து நான் வந்து பெரியாரியவாதி போல நடித்து உள்ளே புகுந்தேன், 500 ரூபாய்க்கு டி ஷர்ட் வாங்கினார், எனக்கு வேலை கிடைத்தது என்று ஊடகத்தினுடைய மற்றொரு ஒரு பரிணாமத்தை வந்து வெளிக்கொண்டு வந்து ஊடகத்தினுடைய மாபெரும் ஒரு புரட்சியாக அவர் வந்து சொன்னார். ஆனால் அடிப்படையில் கடைசியில் வந்து பார்த்தா டி ஷர்ட் மூலமாகலாம் வேலைக்கு சேரல, யாரோ ரெக்கமெண்டேஷன் மூலமாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்பது பின்னர் தெளிவானது. இப்போ வந்து பார்த்தா அன்று இவர்கள் பேசிய பெரிய யோக்கியவான்கள் போல ஊடக சுதந்திரத்தை காப்பாற்றியே தீர்வோம், எங்களால் தான் முடியும், நாங்கள் தான் காப்பாற்றி விட்டோம் என்று அறைகோவல் விடுத்தவர்கள் இன்று அவர்களது முகமூடி கிழிந்து தொங்குகிறது. தமிழ்நாட்டில் அல்ல, உலக அளவில், ஆசிய அளவில் இன்று அவருடைய முகமூடி கிழிந்து தொங்குகிறது. இதற்கு என்ன காரணம், இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போ பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க, நன்றி. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் என்பது வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஆப்பாக, மாபெரும் ஆப்பாக இருக்கிறது. அது வந்து இன்று அசைக்க முடியாத உயரத்தில் தன்னந்தனியாக மோனோபோலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று ஃபேஸ்புக் இருக்கிறது. இந்த ஃபேஸ்புக்கினுடைய பயன்பாட்டாளர்கள் இந்திய அளவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 300 மில்லியன், அதாவது 30 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவில் மட்டும். 130 கோடி பேர் உள்ள இந்தியாவில் 30 கோடி பேர் ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் ஃபேஸ்புக்கினுடைய இன்னொரு கம்யூனிகேஷன் மெசேஞ்சிங் ஆப் என்று சொல்வார்கள், அந்த ஆப் தான் வந்து வாட்ஸ்அப். அந்த வாட்ஸ்அப்பை 400 மில்லியன் பேர் பயன்படுத்துகிறார்கள், அதாவது 40 கோடி பேர். ஆக மொத்தம் ஃபேஸ்புக் நிர்வாகத்தினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய 2 ஆப்புகள், ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப், இதை மற்றும் 70 கோடி பேர் இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 70 கோடி பயன்பாடு உள்ள ஒரே ஆட்கள் இரண்டையும் பயன்படுத்தலாம், இருந்தாலும் 70 கோடி பயன்பாடுகள் இங்கே வந்து இருக்கிறது என்பதுதான் அடிப்படை. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் என்று சொல்லக்கூடிய 100,000,000,000,000 ரூபாய் பணம் வந்து ஃபேஸ்புக் நிர்வாகத்திற்கு வருவாயாக குவிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஃபேஸ்புக்கினுடைய கொள்கை தலைமை, பாலிசி உடைய ஹெட் என்று சொல்லக்கூடியவர் அங்கிதாஸ், அந்த அம்மா பேர் அங்கிதாஸ். இவர்கள் வந்து கடந்த 9 ஆண்டுகளாக ஃபேஸ்புக் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு மிக முந்தைய எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க, ஒரு ஏழியர் எம்ப்ளாயாக இவர் 9 ஆண்டுகாலத்திற்கு முன்பே ஃபேஸ்புக்கில் வந்து இணைந்து பணியாற்றினார். இதற்கு முன்னால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் அவர் பணியாற்றியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து ஃபேஸ்புக்கினுடைய கொள்கை தலைமையாக அவர் வந்து பொறுப்பேற்று செயல்பட்டு
கொண்டு வந்திருக்கிறார் 9 ஆண்டு காலமாக. இதற்கிடையில் அவர் மீது அவ்வப்பொழுதோ சில சச்சரவுகள் வந்தன. ஆனால் கடந்த சில மாதங்களாக அவர் மீது எழுந்த குற்றச்சாட்டுகள் மிக வலிமையான குற்றச்சாட்டுகளாகவே இருந்தன. என்ன குற்றச்சாட்டுகள் என்றால், இவர் வந்து ஃபேஸ்புக் கொள்கை முடிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் என்று ஒன்று இருக்கிறது. அதை வந்து ஃபேஸ்புக் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ்புக் சமுதாயத்திற்குள் ஒரு தரம், ஒரு கொள்கைகள், இதை வயலேட் பண்ணக்கூடாது. குறிப்பாக குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் போன்ற படங்களை வெளியிடக்கூடாது. அதே போல் வன்முறையான காட்சிகளை, வன்முறையான ஹேட் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய வெறுப்பை உமிழக்கூடிய, வெறுப்பை கக்கக்கூடிய பேச்சுகளை, பதிவுகளை இடக்கூடாது. இதெல்லாம் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்குள்ளே வருகிறது. இதை அடிப்படையில் அதை நீக்குவதற்கும் அவ்வாறு தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்களை முழுவதுமாக பிளாக் செய்வதற்குமான சில நடைமுறைகளை ஃபேஸ்புக்கில் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு தேவையான ஒன்று. ஃபேஸ்புக் என்பது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெண்களும் பார்க்கிறார்கள், குழந்தைகளும் பார்க்கிறார்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம தாய் தந்தையர் கூட இப்போ ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறாங்க என்பதால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நிச்சயம் அவசியம். ஆனால் இந்த தளத்தில் இந்த அங்கீதாஸ் என்ன செய்கிறார் என்றால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் சில இட்ட பதிவுகளை இவர் வந்து உடனே நீக்காமல் வைத்திருக்கிறார். ஆனால் அதே வேளை நீங்கள் வந்து இலங்கையிலே தங்கள் உரிமைக்காக போராடிய விடுதலை புலிகள் குறித்த எந்த ஒரு பதிவை இட்டாலும் சரி, மேதகு பிரபாகரனுடைய புகைப்படத்தை நாம் இட்டாலும் சரி, அதை இட்டு அவருக்கு வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்தோ அல்லது மாவீரர் நாள் வாழ்த்தன்றெல்லாம் நாங்கள் உலகளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த படங்களை இட்டாலே அடுத்த வினாடி அதை ஃபேஸ்புக் நிர்வாகம் அகற்றியது. இந்த கடந்த ஆண்டா அதற்கு முந்தைய ஆண்டா என்று தெரியவில்லை. அன்று டைம்லைன் முழுக்க வந்து மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படங்கள் வந்து குவிந்தன. கிட்டத்தட்ட அனைத்து டைம்லைன்லேயே, அனைத்து டைம்லைன்களும் அவர் எந்த வாழ்த்து சொல்லி ஏதோ ஒரு நிகழ்வுக்கு நிகழ்வு எனக்கு நினைவில்லை அன்று முழுதும் குவிந்தன. ஆனால் அன்று இரவு 12 மணிக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எந்த இடத்திலும் மேதகு பிரபாகரன் அவர்கள் படம் இல்லை, அனைத்து பதிவுகளுமே நீக்கப்பட்டது. நானே 2-3 பதிவுகள் புலிகள் இயக்கத்தை பற்றிய ஒரு ஆய்வு குறிப்புகளாக இட்ட போதெல்லாம் அதை அகற்றியது மட்டுமல்லாமல் என்னை 2-3 நாட்களுக்கு பிளாக் செய்தார்கள், 1 மாத கால அளவிற்கு பிளாக் செய்தார்கள். ஆக இது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ விடுதலை புலிகளை அவர்கள் கூறும் குற்றச்சாட்டு என்ன, விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலும் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே கூட தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் தார்மீக ரீதியாக அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் தவறில்லை என்று உச்சநீதிமன்றமே தெரிவித்திருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இன்று ஐரோப்பிய நாடுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆணையம், ஐரோப்பிய ஆணையம், நீதி ஆணையம், குறிப்பாக பிரித்தானியாவில் ஒரு நீதி பரிபாலனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, புலிகள் மீதான தடையை நீக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆக உலக அளவில் எந்த இடத்திலும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடாத, தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய இயக்கத்தினுடைய அந்த 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட அந்த வலியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருமே புலிகள் பற்றிய எந்த தகவலை இட்டாலும் ஃபேஸ்புக் நிர்வாகம் அகற்றியது. காரணம் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். அதே போல என்னோட இன்னொரு அமைப்பான யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே போலதான். நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பை பற்றி யாராவது நீங்கள் வந்து அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சாதனைகள், அவருடைய வலிகள், வேதனைகள், ஈழத்தமுடைய வேதனைகள்லாம் நீங்கள் அந்த படத்தை வந்து தம்ப்நெயிலாக வைத்து இட்டாலும் கூட அங்கேயும் இது வந்து ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன், எந்த இடத்திலும் கிரிமினல் ஆர்கனைசேஷன் என்று இலங்கையை தவிர அது வந்து கிரிமினல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அமெரிக்கா செய்யப்பட்ட இயக்கங்களுக்குள் அப்பொழுது விடுதலை புலிகளை நுழைத்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அன்று அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க பட்டியலிட்ட அந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத பயங்கரவாத இயக்கங்கள் எல்லாம் இஸ்லாமிய இயக்கங்களின் பெயராக இருந்ததால் அது ஒருதலை பட்சமாக இருந்துவிடும் என்ற காரணத்திற்காக புலிகள் இயக்கத்துடைய பெயரையும் சேர்த்து விட்டார்கள். மற்றபடி அமெரிக்காவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த விதமான வாக்கியவரப்பு தகராறு கூட கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு சூழ்ச்சி ரீதியாக இங்கே ராஜீவ் படுகொலை நிகழ்ந்ததுக்கு பிறகு அதை புலிகள் மீது சுமத்தி இங்கே நடந்த டிராமாக்கெல்லாம் தெரியும். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு போராட்ட இயக்கத்தினுடைய இது ஒடுக்குமுறையாக இதை பார்க்க வேண்டும். புலிகள் மட்டுமல்ல, நீங்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய உலக தமிழர்கள், தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள், ஆனால் உலக அளவில் அந்தந்த நாடுகளில் சிறுபான்மை மக்கள், அதே போன்று இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், அவர்களுக்கான அந்த பயங்கரவாத தீவிரவாத செயல்பாடு ஈடுபடக்கூடியவர்கள் அந்த அமைப்புகளை விட்டுவிடுங்கள். ஆனால் அப்பாவி ஒரு மனிதநேயத்தோடு அன்போடு வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய உலக அளவில் சிறுபான்மையாக அவர்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்களுடைய போராட்ட குரல்கள் ஒலித்தாலும் ஃபேஸ்புக் நிர்வாகம் அகற்றுகிறது. இடதுசாரிகள் வந்து எந்த இடத்திலாவது அவர்கள் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு குரலை உயர்த்தினால் அவர்களது ஃபேஸ்புக் தடை செய்யப்படுகிறது, பதிவுகள் அகற்றப்படுகின்றன. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா
இஸ்லாமியர்களுக்கு எதிராக பதிவிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பதிவுகள் அகற்றப்படவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட போராளிகளுடைய, இப்படிப்பட்ட தங்கள் வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளுமே நீக்கப்படுகின்றன, பதிவுகள் முடக்கப்படுகிறார்கள், அவருடைய அக்கௌண்ட்டுகள் முடக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியாவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரபலங்கள் 2-3 பேர் விட்ட பதிவை வந்து ஃபேஸ்புக் நிர்வாகம் நீக்காமலே இருந்தது. பல பேர் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அப்பவும் நீக்கலை. இது பற்றி வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்களே வருகிறது, குறிப்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து அதை வந்து அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து அதை எடுத்து வெளியிடுகிறார்கள். அதன் பிறகுதான் அந்த 1-2 பதிவுகளையும் நீக்குகிறது ஃபேஸ்புக் நிர்வாகம். அதே போல் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று பார்த்தா, இந்த அம்மணி நம்ம அங்கீதாஸ் அம்மணி. இந்த அம்மணி யாரான்னு பார்த்தா, இவங்க வந்து நரேந்திர மோடியோடு நின்று படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வந்து இலங்கையிலே வந்து பதவியில் இல்லாத போதே ராஜபக்சவையை சென்று சந்தித்து இவர்கள் நட்பு பாராட்டி பேசி வந்திருக்கிறார்கள். ஆக இந்த அம்மாவுடைய லிங்க் இந்தியாவில் 9 காலமாக ஃபேஸ்புக் நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில், கொள்கை முடிவெடுக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருந்த இந்த அம்மணி அங்கீதாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வேலைகளும் செய்கிறார்கள். ஆக இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு சங்கி சொம்பு என்பது வந்து ஃபேஸ்புக் நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அந்த பத்திரிகையில் ஒரு தலையங்கமோ செய்தியே வந்தால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அலறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெயர் பெற்ற புகழ் வாய்ந்த அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெள்ளத்தெளிவாக அது வந்து தன்னுடைய தலைப்பில் எடுக்கிறது, இந்த அங்கீதாஸ் ஃபேஸ்புக்கினுடைய தலைமை எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய, செயல் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடிக்கு வந்து ஆதரவாக செயல்படுகிறார் என்று தலையங்கம் இடுகிறது. எனவே சங்கி சொம்பு என்று நாம் சொல்வது வந்து ஏதோ நாம் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியதல்ல. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலே அதற்கு வைத்திருக்க பெயர்கள். அவர்கள் பாஜகவுடைய அவருடைய ஆதரவாளர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம நமக்கு புரியும் வகையில் ஒரு சங்கி சொம்பு என்று சொல்லலாம். ஏன் இந்த சங்கி சொம்பு என்று சொல்கிறோம் என்றால், இந்த திராவிட பெரியார் திராவிட திடலினுடைய சொம்புகள் என்று நம்ம மாரிதாசும் அதே போல் அந்த மதன் ரவிச்சந்திரன் ஆகியவர்கள்லாம் வந்து பொங்கினார்கள். நீ திராவிட சொம்பை வந்து அது யோக்கியமற்றது, அதை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேண்டுமல்லவா, நீங்கள் ஒரு யோக்கியமானவர்களாக இருக்க வேண்டுமல்லவா, நீங்கள் வந்து ஜனநாயகத்தை கட்டி காக்கக்கூடிய, கருத்து சுதந்திரம் கட்டிக்காக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டுமல்லவா, ஆனால் உங்கள் தலைமை எப்படி இருக்கிறது, நீங்கள் தமிழ்நாட்டில் கத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்குடைய பெரிய சொம்பு வந்து உலக அளவில் 70 பேர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபேஸ்புக்கினுடைய தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு அது வந்து சங்கி சொம்பாக இருந்திருக்கிறது என்று நாங்கள் மக்களுக்கு புரிவதற்காக இந்த சொம்பு என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம். இந்த சொம்புன்னா அது பெரிய இதெல்லாம் இல்லைங்க, அந்த தலைப்பில் கூட சொல்லியிருக்கேன், யோக்கிய சொம்புன்னு சொல்லியிருக்கேன். என்ன அடிப்படையில் சின்ன கதை, இளையோர்களுக்கு தெரியாதனால சொல்கிறேன். கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வெளியூரில் நடந்து நடந்து வருவாங்க, திண்ணைகள்லாம் இருக்கும். அப்போ வந்து நான் ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகும்போது இல்லை உறவினர்கள் வரும்போது முதல்ல வந்து தண்ணி கொடுப்பாங்க, சொம்பில் தான் தண்ணி கொடுப்பாங்க. என்ன ஆக போனால் அந்த வெள்ளையும் சொல்லையுமா சில பேர் வருவான், அப்போ தான் பித்தளை சொம்பு உங்களுக்கு. இப்போ இருக்க முடியும் எவர் செல்வர் சொம்பெல்லாம் பித்தளை சொம்பு நல்ல மதிப்பு மிக்கது, பழைய கடைக்கு கொண்டு போட்டால் கூட ஓரளவுக்கு வந்து வருவாய் கிடக்கு வச்சுக்கலாம், கிடைக்கும். அப்போ அந்த சொம்பு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணி வரக்கூடியவங்க வந்தோடனே தண்ணி கொடுப்பாங்க. இவங்க தண்ணி கொடுத்துட்டு இந்த அம்மா அந்த வீட்டுக்கார அம்மா வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவர் ஏதாவது தோட்டத்தில் போனார்னா இந்த வந்த வெள்ளையும் சொல்லையம்மா வந்து சொம்பை தூக்கி தன்னுடைய பையில் வச்சுட்டு போயிடுவார். இது 1-2 சம்பவங்கள் நடந்ததுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் நீ திருடிட்டு போனியாலாம் கேட்க மாட்டாங்க, அது ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க. அப்போ அடுத்த முறை வரும்போது இதே போல் நடந்ததுன்னா அதே அந்த வெள்ளையும் சொல்லையுமான அந்த ஆள் வராரு. அப்போ அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டு தலைவர் வரும்போது தூரத்துலேயே பார்த்துறாரு. அப்போ மனைவிட்டு சொல்கிறாரு, யோக்கிய வர்றான் சொம்பு எடுத்து உள்ளே வெய்யுங்கிறார். அதாவது வந்து நல்லா வர்றாயா, அதனால் சொம்பத்துக்கு உள்ளே வைத்து விடுங்கிறார். இந்த அடிப்படையில் இவர்கள் வந்து பெரியார் திரள் சொம்புகள் என்று குணசேகரன் ஜீவசகாப்தன் போன்ற திராவிட ஆதரவாளர்கள், அவர்கள் திராவிட ஆதரவாளர்கள், அவர்கள் செய்ததில் அந்த ஒருதலை பட்சமாக நடந்தக்கூட தவறு என்பது எந்த இடத்திலும் நாம் மறுக்கவில்லை, அதை தொடர்ந்து நானும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ ஒருவரை பார்த்து குற்றமற்ற, நீ குற்றவாளி என்று சொல்லும் பொழுது நீ குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். இந்த பெண்ணின் மீது கல்லறிபவர்கள் யோக்கியவர் யோக்கியவானோ அவர்கள் இந்த பெண்ணின் மீது கல்லறியட்டும் என்று சொன்ன வாசகத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட நீங்கள் யோக்கியவான்களா, நீங்கள் ஒரு விரலை சுட்டி காட்டும் போது 3 விரல் உங்களை நோக்கி இருக்கிறது என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இப்பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கீதாஸ் என்பவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சங்கி சொம்பாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது. சரி, இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த ஒருதலை பட்சமாக இருந்த இந்த அங்கீதாஸ் பற்றி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலே வந்து செய்திகளை விட்டு செய்தி கட்டுரைகளை வெளியிட்டவுடன் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற குழு பார்லிமெண்டரி கமிட்டி என்ன அனைத்து கட்சிகளும் கொண்ட அது 30 பேர் கொண்ட கமிட்டி அது.
அதனுடைய தலைவராக சசி தரூர் இருக்கிறார். அது எப்பொழுதுமே எதிர்கட்சியை சார்ந்த ஒருவர் தான் இருப்பார்கள். அது வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு சார்ந்த ஒருத்தர் பார்லிமெண்ட்ரி கமிட்டியினுடைய தலைவராக இருப்பார். இதில் இருந்து அரசியலும் கிடையாது, இது அது நாடாளுமன்ற நடைமுறை. அந்த 30 பேர் கொண்ட பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்ன செய்யுது அப்படின்னா, இந்தியாவினுடைய இந்த அங்கிதாசுக்கு மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கக்கூடிய அஜித் மோகன் என்பவரை அழைத்து கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் வந்து மூடி அறைக்குள் 30 பேர் கமிட்டிக்கு வந்து அவர்களை கடுமையாக விசாரிக்கிறது. ஹின்னோஸ் ஹியரிங் என்று சொல்வார்கள், வச்சு கிரில் பண்ணுறாங்க. அவங்க கிரில் பண்ணும்போது அவர் அப்பொழுது பல தகவல்கள் அப்பொழுது வெளியே வந்து விடுகின்றன. இதற்கிடையில் இந்த அங்கிதாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அவருக்கு பணியாற்றக்கூடிய இந்த வித்தின் குரூப் உள்ள குரூப் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, தகவல் அனுப்பக்கூடிய குரூப்பில் ஒரு இடத்துல என்ன செய்கிறாருன்னா, மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்தவருடைய பதிவுகளை நீங்கள் நீக்கிவிட்டால் இந்தியாவில் ஃபேஸ்புக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய வருவாய் இழப்பு ஏற்படும், ஃபேஸ்புக்கோட வளர்ச்சி பாதிக்கப்படும் என்ற ஒரு தகவலை அனுப்புகிறார். இதுவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து வெளியிட்டு விட்டது. ஆக இவர் வந்து உள்நோக்கத்தோடு திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எதிராக எந்த செயல்பாடுகளும் இராமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல இங்கே வந்து ராஜபக்சவனுடைய வலதுகரமாக இடதுகரமாக என்ன பெனிஃபிட்டுக்காக வந்து அவர் செய்தார் என்று தெரியவில்லை. அவ்வாறு இருந்து கொண்டு புலிகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் இவர்கள் ஒடுக்குகிறார்கள், வெளிவராமல் தடுக்கிறார்கள். அதே போல் இஸ்லாமிய மக்களுடைய அவர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய உண்மையான ஒரு உணர்வுகளில் வெளிப்படுத்தாமல் அவர்களை அவர்கள் மீது வெறுப்பை கக்கக்கூடிய அவர்களுடைய இனவாதம் மதவாத வெறுப்பை கக்கக்கூடிய தகவல்களை மட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதிவுகளை மட்டும் நீக்காமல் ஒரு உள்நோக்கத்தோடு இவர் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது இவர் மீது வைக்கப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பாக அவர் நான் வெளியே விலகுகிறேன், பொதுச்சேவை செய்யப் போகிறேன் என்கிற அடிப்படையில் அவர் வெளியேறுகிறார். இது பற்றி அஜித் மோகன் அந்த அவருக்கு மேலாக இருந்த ஹெட் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் வந்து இந்த அம்மா நீண்ட நாட்களாக பணியாற்றியவர், இந்தியாவுடைய ஃபேஸ்புக்குக்காக ஒரு பெரும் சேவையெல்லாம் செய்தவர் என்ற அளவிற்கு அவர் புகழ்ந்து தள்ளிவிட்டு அவர் வந்து அவர் ஒதுங்கிக் கொள்கிறார். இப்பொழுது இந்த அங்கிதாஸ் வெளியேறி இருக்கிறார் என்று சொல்லப்படுவதை விட ஃபேஸ்புக் நிர்வாகத்தால் எட்டி உதைத்து வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் வால் ஸ்ட்ரீட் போன்ற மிகப்பெரிய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் உலக அளவில் பல தமிழ் இளைஞர்களும் பல உணர்வாளர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்த சசி தரூர் ஏற்கனவே இது பற்றியெல்லாம் புகார் கூறியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த சங்கி சொம்புகளாக இருந்த சொம்பாக இருந்த இவரை இப்பொழுது வெளியேற்றிருக்கிறது. இன்னும் எவ்வளவு பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இனிவரும் காலங்களில் அதனுடைய ஃபேஸ்புக்கில் செயல்பாடுகளை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே தான் சொல்கிறோம், நீங்கள் யோக்கியவானாக இருப்பதாக இருந்தால் நீங்கள் நீங்கள் வந்து ஊடக சொம்பு என்று சொல்லலாம். இப்பொழுது அவர் திராவிட ஊடக சொம்பு, அதாவது திடல் ஊடக சொம்பு என்றால் நீங்கள் சங்கி ஊடக சொம்பு என்பது தெள்ள தெளிவாகிறது. எனவே நடுநிலை என்பது ஒருதலை பட்சமானது என்பது அல்ல, இரண்டு பக்கத்திலும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் என்பதுதான் சரியான ஒரு நீதியாக நடுநிலையாக இருக்க முடியும். எனவே இதுபோன்ற இந்த போலி ஊடகவியலாளர்கள் இவர்களிடமெல்லாம் இவர்கள் சமூக ஊடகங்களில் மிக பிரபலங்களாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு மக்களை ஒருதலை பட்சமாக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மக்கள் பகுத்து உணர்ந்து சிந்திக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இப்பொழுது வைக்கிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் TNTV தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.